வணக்கம். நாம் இப்பொழுது மகரிஷிகளின் சரிதத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த நாகரிக காலத்தில் இருக்கும் நாம் பழையனவற்றை மறந்துவிட்டோம். ஒருவன் பிறந்தவுடனே மூன்று கடன்கள் உள்ளவனாகிறான். வேதாத்தியனம் செய்ய வேண்டும், இது ரிஷிகளின் கடனை தீர்ப்பது. யாகம் பண்ண வேண்டும், இது தேவர்களின் கடனை தீர்ப்பது. மக்களை பெற வேண்டும், இது பித்திருக்களின் கடனை தீர்ப்பது என்று இருக்கிறது. ரிஷி என்னும் சொல் வேதங்களிலும் மற்ற நூல்களிலும் அடிக்கடி எடுத்தாளப்பெறுகிறது. பார்ப்பவர் என்பது ரிஷி என்னும் சொல்லின் பொருள். ரிஷி என்ற சொல்லுக்கு செல்பவர் என்ற பொருளும் இருக்கிறது. சாதாரணமானவர்கள் பார்க்க முடியாத அத்தீந்திரியமான விஷயங்களை தமது தவ மகிமையால் பிரத்யக்ஷமாக காண்பவர்கள்தான் ரிஷிகள். பல வகை ரிஷிகள் உண்டு. ரிஷி, தேவ ரிஷி, ராஜ ரிஷி, பிரம்ம ரிஷி. இப்பொழுது நாம் அந்த வகையில் முதலில் பார்க்கப் போவது அத்ரி என்னும் ரிஷியை பற்றித்தான். பிரபஞ்சம் தோன்றிய போதே இவர்களெல்லாம் அவதரித்தார்கள், அதாவது மகரிஷிகள் அவதரித்தார்கள். அதில் அத்ரி முனிவரும் ஒருவர். இவர் பிரம்மாவின் மானச புத்திரராவர். இவருடைய தர்ம பத்தினியே பத்திவிரத்த சிரோமணியான அனுசூயை. வசிஷ்டரும் அருந்ததியும் போலவே இந்த ரிஷி தம்பதிகளும் தவத்திலும் ஞானத்திலும் அனுஷ்டானத்திலும் மற்ற மேன்மைகளிலும் உலக பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அனுசூயாவை தர்ம பத்னியாக பெற்றதினால் அத்ரி முனிவர் பெருமதிப்பு பெற்றாரா, அல்லது அத்ரி முனிவரை கணவராக பெற்றதினால் அனுசூயா பாக்யவதி ஆனாளா என்பது கூற முடியாத விஷயமாக இருக்கிறது. இரண்டும் உண்மையே. இருவருமாக சேர்ந்து அனுஷ்டிக்க வேண்டிய பல தர்மங்களையும் சிறப்பாக அனுஷ்டித்து நிகரில்லாத புகழ் பெற்றது போல் தனித்தனியே அளவிட முடியாத தவம் செய்து பெற்ற வலிமையும் இவ்விருவருக்கும் உண்டு. இராமாயண கதையில் அத்ரி முனிவரும் அனுசூயாவும் அயோத்தியா காண்டத்தின் முடிவில் தோன்றுகிறார்கள். சித்திரகூட்ட மலையிலிருந்து அடர்ந்த காட்டினோள் ராமனும் சீத்தியும் லக்ஷ்மணும் நுழையும் சமயத்தில் முதலில் அத்ரி முனிவரின் ஆசிரமத்தில்தான் ஒரு நாள் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அடுத்தாற் போல் நிகழ்ந்த கடினமான நீண்ட வனவாசத்தில் அதனுள் தொடர்ந்து நடக்க வேண்டிய லோகக்ஷேத்திரமான அற்புதமான வீரச் செயல்களிலும் முழு வெற்றி அடைவதற்கு அத்ரி அனுசூயாவும் ராமனுக்கு ஆசி கூறி அனுப்பினர். கணக்கில் அடங்காத வயது அத்ரிக்கு. அனுசூயாவும் அப்படித்தான். ஆஹா, புண்ணியவதி, தவத்தில் சிறந்தவள், தர்மத்தை காப்பவள், அனுசூயா என்று பெயர் பெற்றவள், இவளுடைய ஆசையை பெறுவாயாக என்று அத்ரி முனிவர் ராமருக்கு அறிமுகப்படுத்திவிட்டு சீதையை ஆசீர்வாதம் எடுத்துக்கொள்ள சொல்கிறார். ஒரு சமயம் 10 வருஷங்கள் மழையே இல்லையாம். புல் பூண்டுகள் எல்லாம் போயின, உயிர் வகைகளும் மடிந்து போயின. போனது போக எஞ்சியிருந்த பிராணிகளுக்கு உணவு உண்ணக்கூட இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை. இந்த அனுசூயாதான் கங்கையை கொண்டு வந்து நீர் வழங்கினாள் என்று சொல்வது உண்டு. பல விருட்சங்களையும் கிழங்கு வகைகளையும் தோற்றுவித்தாள். உலகம் அப்பொழுது செழித்தது. 10,000 வருஷங்கள் கடும் தவம் புரிந்து சேமித்து வைத்திருந்த தன்னுடைய சக்திகளை எல்லாம் உபயோகித்து இதை இவள் செய்தாள். ஒரு சமயம் என்ன ஆயிற்று, அனுசூயாவின் நட்புக்கு பாத்திரமான ஒரு உத்தமைக்கு பயங்கரமான ரிஷியின் சாபம் வந்துவிட்டது. பொழுது விடுவதற்குள் விதவையாவா என்பதுதான் அந்த சாபம். அவள் பயந்து விட்டாள். இரவோடு இரவாக அனுசூயாவிடம் ஓடோடியும் வந்தாள். அவரிட்ட சாபத்தை அவரே தான் மாற்ற வேண்டும், பிறரால் மாற்ற முடியாது. அனுசூயா என்ன செய்தாள் தெரியுமா? பொழுதே விடியாமல் இரவையே தொடர்ந்து நீடிக்குமாறு செய்து விட்டாள். இப்படி 10 நாட்கள் செய்தாள். விடிந்தால் தானே விதவையாக வேண்டும். 10 நாட்கள் தொடர்ந்து செய்ததினால் உலகமே திகைத்து போய்விட்டது. தேவர்கள் ஒன்று கூடி மத்தியஸ்தம் செய்து மீண்டும் சூரியோதயம் ஆகும்படி செய்த. இத்தகைய மகா உத்தமைக்கு கணவராகும் வாய்ப்பு பெற்ற அத்ரி மகரிஷி மட்டும் சாமான்யமாகவா இருப்பார்? தம்மைத்தாமே அவர் புகழ்ந்து கொள்வதில்லை, தம் தர்ம பத்தினியைத்தான் புகழ்வார். வேதம் முழுதும் இவரை புகழ்கின்றன. சமுத்திரம் போன்ற ரிக்வேதத்தில் 1/5 ஐந்தாவது மண்டலம் முழுவதும் அத்ரி முனிவரால் கண்டெடுக்கப்பெற்றது. அத்ரி முனிவர் சோமத்தை நசுக்கி பிழிவதற்கான கற்களை எப்பொழுதுமே இணைத்து கொண்டே இருப்பார். ஆழ்ந்த பக்தியுடன் சோத்திரம் செய்வார். ராகிமினால் மறைக்கப்பட்ட சூரியனை விடுவித்து ஒளியை கொடுத்தவரும் இவரே. அசுர பிரகிருத்தியான ஸ்வர்பானோ, அதாவது ராகு சூரியனை இருட்டால் மறைத்து விட்டான் அல்லவா, அப்பொழுது அத்ரி தான் அவனுக்கு மீண்டும் ஒளியை கொடுத்து பிரகாசிக்க செய்தார். மற்றவர்களால் இதை செய்ய முடியவில்லை என்பது ஒரு கருத்தாக விளங்குகிறது. உலகங்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்கும் தனி பெரும் ஜோதியாக இருக்கிறானே சூரியன், அந்த சூரியனே விழுங்கிவிட்டான் ஒரு அசுரன். எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. ஒருவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. முடிவில்லாத இருளில் சிக்கிக் கொண்டு உலகம் தவித்தது. வானத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியை அற்ப மனிதன் எவ்வாறு தவிர்க்க முடியும்?
எல்லோரும் திகைத்து நின்றனர். பயமும் வந்துவிட்டது. அத்திரி முனிவர் ஒருவரால் தான் இந்த அதிசயமான சாதனையை செய்ய முடிந்தது. சூரியனுக்கு ஒளி மீண்டும் திரும்பி வந்தது. நல்ல மூச்சு வந்தது பிராணிகளுக்கு. இத்தகைய அதிசய முனிவர் அத்திரி ஆவார். சரி சரி, சூரிய ஒளி பகலிலே தானே கிடைக்கும், அப்பொழுது இரவில் எந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் என்று நினைக்கக்கூடாது என்றுதான். சந்திரன் இருக்கிறதே, அந்த சந்திரனை படைத்தவர் யார் தெரியுமா? அத்திரி முனிவர் தான். இந்த வரலாறு மிகவும் பிரசித்தமானது. பிரம்மாவின் மானச புத்திரர்கள் அறுவர், மரீச்சி, அங்கீரசர், அத்திரி, புலஸ்தியர், புலகர், கிருத்து. அவர்களுள் அத்திரிக்கு பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் உண்டு. எல்லோரும் வேதங்களை அறிந்தவர்கள், தூய்மையானவர்கள், சாந்தமாகவும் இருப்பார்கள். அவர்கள் அனைவருமே மகரிஷிகள் தான். இவ்வாறாக பல கோடி 100,000 பிள்ளைகளை பெறுவதற்காக அத்திரி முனிவர் தவம் செய்தார். எத்தனை நாள் தவம் செய்தார்? 3000 வருஷங்கள். அதுவும் மனுஷ்ய வருஷங்கள் அல்ல, தேவ வருஷ கணக்கில் 3000. ஆழ்ந்த பெருங்கடலின் அடிப்புறத்தில் அமர்ந்து இப்படி தவம் செய்தார் அத்திரி முனிவர். அவர் கண்களில் இருந்து பிரம்மாண்டமான ஜோதி வெளிக்கிளம்பியது. கடல் நீரை கிழித்து கொண்டு வெளிக்கிளம்பிய அந்த ஜோதி பூமியை விட்டு நெடுந்தூரம் வெகு வேகமாக சென்று கொண்டே இருந்தது. பிரம்மா அதை தாங்கி நிறுத்துமாறு 10 திக்குகளையும் ஆக்ஞையை செய்தார். திசைகளும் அவ்வாறே முயன்று பார்த்தன. ஆனால் அதன் வேகத்தை அவற்றினால் தடுத்து நிறுத்தவே முடியவில்லை. அந்த ஜோதியே சந்திரன். அது தன் வழியே நெடுந்தூரம் சென்று பின் மீண்டும் பூமியில் வந்து மோதிக்கொள்ளும் வகையில் விழ ஆரம்பித்தது. பிரம்மா பார்த்தார். தமது ரதத்தில் அதை ஏற்றி வைத்து கொண்டு அதன் வேகத்தை திசை திருப்பி விட்டார். இந்த பூமியை சுற்றி சுற்றி வட்டமடிக்குமாறு அந்த ஜோதியை தமது தெரியில் வைத்து கொண்டு பல தரம் பூமியை வட்டமிட்டார். 3721 தரம் பிரதட்சிணமாக பூமியை வட்டமிட்டாராம் பிரம்மா. பிறகு அதை தனிப்படுத்தி விட்டார். ஆனாலும் தனக்கென்று தோற்றுவிக்கப்பட்ட சுழற்பாதையிலேயே அதிவேகத்துடன் இன்றளவும் அந்த ஜோதி சுற்றி கொண்டே இருக்கிறது. அது மேலும் மேலும் தன் ஒளியை பெருக்கிக் கொண்டு பிரம்மாண்டமாகி விட்டது. அதனால் தான் பூமியில் சக்தி மிகுந்த ஓஷதிகள் தோன்றின. பூமியின் செழிப்புக்கு அத்தியாவசியமான ஜீவாதாரமான இந்த ஓஷதிகள் சந்திரனாலேயே தோன்றுகின்றன, சந்திரனாலேயே வளர்கின்றன என்று புராணங்கள் கூறுகின்றன. அதனால் சந்திரனுக்கு ஓஷதீசன் என்ற பெயர் வழங்குகிறது. இவ்வாறு சந்திரனை தோற்றுவித்து இரவு வேளையிலும் இருளை அகற்றிய பெருமை அத்திரி மகரிஷிக்கே உரியது. அத்திரி சதுரகம் என்பது ஒரு யாகத்தின் பெயர். அத்திரி முனிவர் முதன் முதலில் இந்த யாகத்தை அனுஷ்டித்தார். அதனால் விரும்பிய பயனையும் பெற்றார். அதே பயன் யாருக்கு வேண்டியிருக்கிறதோ அவர் இந்த அத்திரி சதுரக யாகத்தை பண்ணி பயன் பெறலாம் என்று வேதமே கூறுகிறது. அத்திரி மகரிஷி அனுஷ்டித்த யாகம் என்று எடுத்துக்காட்டாக கூறுவதன் மூலம் இந்த யாகத்தை அனுஷ்டிப்பவர்கள் பயன்பெறுவது நிச்சயம் என்பதை உறுதிப்படுத்துகிறது வேதம். இவருடைய பெயருக்கு அவ்வளவு மகத்துவம். இவருடைய செயல்கள் பயனுறாமல் போனதே கிடையாது என்று கூறுகிறார்கள். இவருடைய மற்ற பெருமைகளை பிறகு தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.